நெல்லை மாவட்டத்தில் உள்ள சூராணிக்கரை நாகக்கன்னி அம்மன் கோயிலில் கொதிக்கும் பாலை வேப்பிலையில் எடுத்து உடலில் அடித்து அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எல்லையில் பழவூர் சிதம்பரபுரம் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிறது சூராணிக்கரை நாகக்கன்னி அம்மன் கோவில். தென் மாவட்டங்களில் அருள்வாக்கு கேட்பதற்கு பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழும் இந்த நாகக்கன்னியம்மன் கோவிலில் 3 நாட்களாக சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கணபதி ஹோமம், 21 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. பொதுவாக கோவில் திருவிழாக்களின் நிறைவில் கோவில் முன்பு மஞ்சள் போட்டு கொதிக்க வைத்து வேப்பிலையை முக்கி உடல் முழுவதும் தெளித்து சாமியாடுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த கோவிலின் இறுதி நிகழ்ச்சியான சிறப்பு பூஜையொட்டி கோவிலின் முன் அண்டா வைத்து அதில் 108 லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க வைக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த அருள்வாக்கு கூறும் நபர் கொதிக்க கொதிக்க இருந்த பாலில் வேப்பிலையை நனைத்து அதை அப்படியே எடுத்து தனது தலையில் அடித்து அருள்வாக்கு கூறினார். அண்டாவை வேகமாக சுற்றி கொண்டே அவர் இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இந்த கோவிலில் தரிசனம் செய்தால் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த பாலை அருந்தியவர்களுக்கு உடலில் எந்த ஒரு நோய் இருந்தாலும் அது குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையும் உண்டு. இதனைத் தொடர்ந்து மிளகாய் வத்தல் எரிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாகக்கன்னியம்மன் கோவில் திருவிழாவில் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.